அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட ரேங்க் லிஸ்ட் மீண்டும் ஒரு முறை தள்ளி போயிருக்கு. ஒரிஜினலாக 7th செப்டம்பர் ரேங்க் லிஸ்ட் வெளிவரதாக இருந்தது, அது பிறகு 17th செப்டம்பராக மாறிச்சு. ஆனாலும் இன்று மாலை 16th மாலை வரை என்ன நிலவரம்ங்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்தது. இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு, 25th செப்டம்பர் ரேங்க் லிஸ்ட் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா, நிறைய மாணவர்களால் இன்னும் அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் முடியல, அப்போ அவன் சிரமப்படுறாங்க, எங்களுக்கு கோரிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே அது ஒரு ஜெனுவினான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்கப்பட வேண்டியது தான். யாருமே ஒரு அப்லோடிங்கில் விடுபட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு அவகாசம் இருக்குது. இனியும் கூட நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் முறையாக இன்ன வரைக்கும் அப்லோட் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. 25th ரேங்க் லிஸ்ட் வந்தால் கவுன்சிலிங் எப்போ இருக்கும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னாக்க, 7th ரேங்க் லிஸ்ட் வெளியிடும் போது 10 நாள் கழித்து 17th ஜென்ரல் கவுன்சிலிங். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஒகேஷனல், எக்ஸ் சர்வீஸ் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ 10 டேஸ் கழித்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் இருந்தது. ஸோ அந்த கணக்குப்படி இப்போ நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க, 25th அதாவது செப்டம்பர் 25th ரேங்க் லிஸ்ட் வந்ததுன்னா அதில் இருந்து அப்ராக்சிமேட்டாக 10 டேஸில் ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து 24th மாலை வரை இதே மாதிரி சஸ்பென்ஸோடு தான் காத்திருக்கணும். இப்போதைக்கு 25th செப்டம்பர் ரேங்க் லிஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.